ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி உடல் வறட்சி தோல் வறட்சிக்கு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருந்தோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு ஸோ ஒரு வியூவர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு அந்த லிப்ஸ்ல வந்து ட்ரைனஸ் இருக்கு, அதாவது உதடு வந்து வறண்டு போய் வெடிப்பு வந்து அங்கே இருக்கு. ஸோ இது வந்து எனக்கு கியூர் பண்றதுக்கு ஏதாச்சும் வந்து ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. அவங்க நிறைய தண்ணி குடிச்சுட்டே இருக்காங்க, நிறைய லிப் பாம்ஸ் எல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டாங்க, இருந்தாலும் உதட்டுல அந்த தோல் உரிதல் வந்து இருந்துகிட்டே இருக்கு, உதடு வறட்சி வந்து இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு சொல்யூஷன் ஏதாச்சும் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு சொல்யூஷன் தரக்கூடிய வீடியோவெல்லாம் இந்த பதிவா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இயற்கை முறையில வீடுகளில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சிம்பிள் டிப்ஸ் மூலமா இந்த பிரச்சனையை எப்படி வந்து சரி பண்ண முடியும் அப்படின்றத இந்த காணொலி மூலமா உங்களோட வந்து நான் ஷேர் பண்றேன். இந்த உதடு வெடிப்புக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, வாயில அதாவது வாய்க்குள்ள அந்த உமிழ்நீர் சுரப்பு இருக்கு தெரியுமா, அந்த உமிழ்நீர் சுரப்பி அதிகமா வேலை செய்யாததுதான் இந்த ட்ரைனஸ்க்கு காரணமா இருக்கு. அந்த உமிழ்நீர் சுரப்பியோட அந்த வேலையை நம்ம தூண்டிட்டோம் அப்படின்னா, அந்த சுரப்பிகள் நல்லா வேலை செஞ்சிச்சு அப்படின்னா, உங்களுக்கு இந்த வாயை சுத்தி இருக்கக்கூடிய உறுப்புகள், உதடாகட்டும் நாக்காகட்டும் வாயினுடைய உட்பகுதி ஆகட்டும், ஸோ எல்லாத்துலயும் வந்து ட்ரைனஸ் ஆகாம ஒரு ஈரப்பதம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். அப்போ அந்த சுரப்பிகள் நல்லா வந்து வேலை செய்யணும். இதுக்கு நீங்க இதுவரைக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த லிப் பாம் வந்து வேலையே செய்யாது. அது வெறும் அவுட்டர் சைடு யூஸ் மட்டும்தான். நீங்க என்ன யூஸ் பண்ணாலும் சரி, அவுட் சைட்ல யூஸ் பண்றது எல்லாமே வந்து தற்காலிகமா தான் ஒரு சொல்யூஷன் கொடுக்குமே தவிர, உங்களுக்கு பெர்மனண்டா உங்க பாடியில இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் பிஹேவியரை வந்து மாத்தாது. அந்த விஷயத்த நீங்க மாத்தினா தான் உங்களுக்கு இத்தகைய பிரச்சனையில இருந்து நீங்க வெளிவர முடியும். ஸோ அதை விட்டுட்டு, நீங்க எவ்வளவுதான் லிப் பாம் வந்து வெளியில அவுட் சைட்ல பயன்படுத்தினாலும் அது உங்களுக்கு தற்காலிகமா ஒரு சொல்யூஷன் கொடுக்குமே தவிர, நிரந்தரமா உங்க பாடியில எந்த சேஞ்சஸும் பண்ணாது, நிரந்தரமா இந்த பிரச்சனையும் வந்து சரியாகாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசிக்கா ஒரு ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த மவுத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஆர்கன்ஸ்க்கு வேலை கொடுக்கணும். இப்ப நிறைய சுகர் ஃப்ரீ ச்சுவிங்கம் கூட வந்துருச்சு. ஸோ இதை என்ன பண்றீங்கன்னா, வாங்கி வாயில போட்டுட்டு உங்களுடைய ஃப்ரீ டைம்ல நீங்க மென்னுட்டே இருக்கலாம். அதாவது அந்த வாய்களை சுத்தி இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு நீங்க வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இதன் மூலமா அந்த சுரப்பிகளுடைய வேலை வந்து தூண்டப்படும். உங்களுக்கு அதனால இந்த ட்ரைனஸ் வந்து போறதுக்கு காரணமா அமையும். இது வந்து உங்க பாடியில ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்தி அந்த உமிழ்நீர் சுரப்பிகளை வந்து தூண்டுதலுக்குள்ளாக்கி, உமிழ்நீர் சுரப்பி வந்து அதிகமாக தூண்டப்பட்டுச்சு அப்படின்னா இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகும். அடுத்தது பார்த்தோம்னா, தேவையான அளவு தண்ணீர். உங்களுக்கு சுத்தமான நீர் வந்து ஒரு நாளைக்கு ஒரு 2-3 லிட்டர் வந்து கட்டாயமா வந்து தேவை. இதை வந்து நீங்க இன்டேக்கா நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதை டெய்லி வந்து நீங்க தண்ணீர் குடிக்கிறத வந்து தவறாம வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். உங்க உடம்புக்கு எவ்வளவு தண்ணீர் தேவையோ அவ்வளோ நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கணும். உடம்ப ட்ரையாக விடக்கூடாது. மூணாவது என்ன அப்படின்னா, சில உணவுகளை பார்த்தா நம்ம வாயில எச்சி ஊறும் அப்படின்னு சொல்லுவோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த மாங்காயை பார்த்தோம்னா அப்படியே எச்சி ஊறும். அப்புறம் இந்த லெமன் ஜூஸ், ஆரஞ்சு பழம், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அந்த நாவில் வந்து எச்சி ஊறும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து உமிழ்நீர் சுரப்பியோட வேலை வந்து அதிகமாக இருக்கும். அப்போ அந்த உணவுகளை நம்ம வந்து அன்றாடம் வந்து எடுத்துக்கலாம். அதாவது வாரத்தில் ஒரு 2 நாள் வந்து லெமன் ஜூஸ் குடிக்கிறது, இல்லை ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கிறது, இல்லை ஆரஞ்சு பழத்தை அப்படியே சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், மாங்காய் கிடைக்கிற சீசனில் வந்து மாங்காய் வந்து நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க அந்த உமிழ்நீர் சுரப்பிகளை வந்து தூண்டும். இதெல்லாம் வந்து அந்த மவுத் வந்து ட்ரைனஸ் ஆகாம பாத்துக்கூடிய உணவுகள், புளிப்பு சுவையுடைய உணவுகள் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நீங்க வந்து அப்பப்போ எடுத்துக்கிட்டே இருக்கணும். அன்றாட உணவுகள்ல நீங்க சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. இப்ப பார்த்தது எல்லாமே நம்ம இன்டேக்கா எடுக்கிறது, நம்ம தண்ணீர் குடிக்கிறதா இருக்கட்டும், நம்ம சுவிங்கம் மெல்றதா இருக்கட்டும், புளிப்பு சுவையுடைய உணவுகள் நம்ம எடுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து உள்ள இன்டேக்கா எடுத்துக்கிட்டு பாடியை வந்து சரி பண்ணி ரெடி பண்ணி அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை வந்து போக்குறது. ஸோ இப்போ வெளியில் அவுட் சைடில் என்ன யூஸ் பண்ணலாம், லிப் பாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ வேற என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நெய். பசு மாட்டு நெய் இருக்கு இல்லையா, ஸோ கடையில் வாங்குறத தவிர வீட்டில் உங்களால் ரெடி பண்ண முடிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஸோ அதை ரெடி பண்ணி நீங்கள் வந்து பயன்படுத்தலாம். இல்லை கடையில் உங்களுக்கு ஒரிஜினல் கிடைக்குதுன்னா தேடி கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எப்போல்லாம் இந்த ட்ரைனஸ் வந்து ஃபீல் ஆகுதோ அப்போ அந்த நெய்யை தொட்டு நீங்கள் இந்த லிப்பில் அதாவது உதட்டு மேலே நீங்கள் லைட்டாக அப்ளை பண்ணிட்டு இருந்தால் போதும், உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் வந்து கிளியர் ஆயிரும். இதுக்கு போயிட்டு நீங்கள் காசு செலவழித்து லிப் பாம் தான் வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இயற்கையிலேயே சிறந்த தீர்வு இந்த நெய் தான். இதை நீங்கள் எப்போ வேணாலும் பயன்படுத்தலாம். ஸோ எந்த தொந்தரவும் உங்களுக்கு தராது. அதை விட்டுட்டு நீங்கள் அடிக்கடி வந்து இப்படி செய்கிற நாக்க வெளியில் நீட்டுற, 2 உதட்டுக்கு நடுவில் நாக்க வெளியில நீட்டி பண்றது, இது எல்லாமே வந்து பண்ணக்கூடாத விஷயங்கள். இது மூலமா இன்னும் கொஞ்சம் தான் ட்ரைனஸ் ஆகும், உள்ள இருக்க ஈரப்பதம் வெளியில வந்து காஞ்சிரும்.
இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வறட்சி தான் ஆகும். ஸோ அதுக்கு பதில் நீங்க நெய்யை எடுத்து நீங்க வந்து அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இவ்வளவுதான், இந்த சிம்பிள் டிப்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணாலே இயற்கை முறையில இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ணிட முடியும். இது ரொம்பவே ஈஸியா இருக்கும், எல்லாத்துக்கும் வந்து இந்த காலகட்டத்தில் பயன்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும். ஸோ இதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு கீழே கமெண்ட் பாக்ஸ் மூலமா என் கூட வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல நான் சொல்லியிருக்க தகவல்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க, நம்ம வீடியோஸ் பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட பெல் ஐக்கன் வரும் அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் ஒரு உடல் நல தகவலுடன் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.